சரியானதாச்சு. எப்பா ஒரு ஃபேன்ஸுக்கு செம்ம ட்ரீட் அப்படின்னா இது தாங்க. இன்னொன்று, ரோஹித் சர்மா ஃபேன்ஸு இதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அஞ்சு கப் அடிச்சு கொடுத்த ரோஹித் சர்மாவோட கேப்டன்சிலேருந்து தூக்குறீங்க பாருங்கடா. நேற்று நடந்தது எல்லா கிரிக்கெட் ரசிகர்களோட சாபம்னு நினைக்கிறேங்க. எம்ஏக்கு இவங்க எஸ்ஆர்ஹெச் பவுலரையே திணற விட்டாங்க. நான் போகிற போக்கில் எம்ஏ ஜெயிச்சிருவாங்கன்னு தாங்க நினச்சேன். அந்த அடி அடித்தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. எந்த டீமும் இதுவரை இந்த ரெக்கார்டை வச்சதே கிடையாது. ஹாய் ஆல், வெல்கம் டு அரு யூனிவர்ஸ். எம்ஐக்காக 200 மேட்ச் விளாண்ட ரோஹித் சர்மாக்காண்டி சச்சின் வந்து ரோஹித் சர்மாவுக்கு 200 நம்பர் போட்ட ஒரு ஜெர்சி வந்து கிஃப்ட் பண்ணுவார். மும்பை இந்தியன்ஸ் வந்து தாஸ் அண்ட் சூஸ் டு ஃபீல் ஃபர்ஸ்ட். நேற்று நடந்தது எல்லா கிரிக்கெட் ரசிகர்களோட சாபம்னு நினைக்கிறாங்க எம்ஐக்கு. ஏன்னா போன மேட்ச்ல ஹர்திக் பாண்டியா ரோஹித் சர்மாவை படாத பாடு படுத்தினார். ஸோ எல்லா எம்ஏ ஃபேன்ஸும் அண்ட் அதர் கிரிக்கெட் ஃபேன்ஸும் கூட ஹர்திக் பாண்டியா வந்து கழுவி கழுவி ஊற்றிருப்பாங்க. ஸோ இதோட ரெஃப்ளெக்ஷன் தான் இந்த மேட்ச்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அஞ்சு கப் அடிச்சு கொடுத்த ரோஹித் சர்மாவோட கேப்டன்சிலேருந்து தூக்குறீங்க பாருங்கடா. ஒரு எஸ்ஆர்ஹெச் சிறப்பான சம்பவம் பண்ணி விட்டாங்க. இது எல்லா கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கும் ஒரு ட்ரீட்டாக அமைஞ்சிருக்குங்க. எஸ்ஆர்ஹெச்சுக்காக ஓப்பனர்ஸாக மயங்க அகர்வாலும் டிராவிஸ் ரெட்டாக இறங்கினார். டிராவிஸ் ரெட்டுக்கு வந்து இது வந்து டெபியூ மேட்ச்சு. பட் ரெண்டு பேருக்கிடையே நல்ல பார்ட்னர்ஷிப்புக்கு தான் 45 ரன் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பு. மயங்க அகர்வால் அவுட் ஆகுதும் அபிஷேக் சர்மா வந்து கிரீஸுக்கு வர்றாரு. அபிஷேக் சர்மாவும் டிராவிஸ் ரெட்டும் சேர்ந்து ஒரு அதிரடி இன்னிங்ஸ் ஆடுறாங்க. இவங்களுக்கு ரெண்டு பேருக்கிடையே ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பு. 68 ரன் 23 பந்தில் இவங்க ரெண்டு பேரோட அதிரடியான ஆட்டம் முடியவும் அடுத்து வந்து கிளசனும் மார்க்கரமும் சேர்ந்து அவங்க பக்கம் உள்ள அதிரடியை காட்ட ஆரம்பித்தாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா காரங்களா அப்படின்ற மாதிரி வச்சு செஞ்சாங்க. இவங்க ரெண்டு பேருக்கிடையே ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் வந்துச்சு. 116 ரன் 55 பாலில் மார்க்கரம் வந்து 42 பந்துக்கு 28 ரன். நாட் அவுட் ஒரு பேட்ஸ்மேன். இவர் வந்து ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாருங்க. கிளசனுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஏன்னா கிளசன் தான் அதிரடியாக ஆடிட்டு இருந்தார். ஸோ கிளசனுக்கு வந்து ஸ்ட்ரைக் கொடுத்துக்கிட்டே இருந்தார். இவர் கரெக்டாக ஒரு பக்கம் பர்ஃபெக்டாக விளாண்டிட்டு இருந்தாருங்க. எஸ்ஆர்ஹெச்சுக்காக அதிகபட்ச ரன்னா கிளசன் 80 ரன் 34 பந்தில் நாட் அவுட் ஒரு பேட்ஸ்மேனுங்க. இந்த இன்னிங்ஸோட பெஸ்ட்டு பவுலிங் ஃபிகர் யார் அப்படின்னா ஜஸ்பிரீத் பும்ரா. 4 ஓவர் போட்டு 36 ரன். இவர் ஒருத்தர் தாங்க பிலோ 10 பவுல் பண்ண எக்கனாமிக்கல் பவுலர் ஃபார் எம்ஐ. எம்ஐ பவுலர்ஸ் யாருக்குமே கையே வரலங்க. இதனால் எஸ்ஆர்ஹெச் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 277 ரன் 3 விக்கெட் இழப்புக்கு. சரியான மேட்ச். எப்பா ஒரு ஃபேன்ஸுக்கு செம்ம ட்ரீட் அப்படின்னா இது தாங்க. இன்னொன்று, ரோஹித் சர்மா ஃபேன்ஸு இதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஐபிஎல் 2024 ஃபாஸ்டஸ்ட்டு 50 அபிஷேக் சர்மா அடிக்கிறாருங்க இந்த மேட்ச்சில். அதிரடியான பேட்டிங்னால 16 பாலில் 50 ரன் அடிக்கிறாரு. இன்னொரு பக்கம் டெபியூவாக இறங்கின டிராவிஸ் ஹெட்டு அவரும் அடி பிரிச்சுட்டாருங்க. எம்ஏ பவுலர்ஸை 18 பாலுக்கு 50 ரன் அடித்து இந்த ரெக்கார்டில் அவரும் ரெண்டாவது இடத்த பிடிக்கிறாருங்க. இந்த மேட்ச்சில் தான் எஸ்ஆர்ஹெச் வந்து அதிகமாக ரன் அடிச்சிருக்காங்க. பவர் பிளேயில் 81 ரன் 1 விக்கெட்டு. ஃபாஸ்டஸ்ட்டு டீம் 100 இன் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் வந்து 7 ஓவரில் இந்த ரெக்கார்டை வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் அடிச்ச அடியில் எம்ஏ பவுலரான குவினா மெக்காப்பா வந்து ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு. ஒரே இன்னிங்ஸில் அதிக ரன்ஸை கொடுத்த பவுலர் லிஸ்ட்டில் வந்து இவர் 3வது இடத்தை பிடிக்கிறாருங்க. 66 ரன் 4 ஓவருக்கு. இதுக்கு முன்னாடி ஹையஸ்ட் டீம் டோட்டலாக 263 ரன் இருந்துச்சு. ஆர்சிபி அந்த ரெக்கார்டை வச்சுருந்தாங்க. இப்போ அந்த ரெக்கார்டை பீட் பண்ணி எஸ்ஆர்ஹெச் 277 ரன் ஃபஸ்ட் இடத்த பிடிக்கிறாங்க. இந்த இமாலய இலக்கை சேஸ் பண்ணுறதுக்காக ரோஹித் சர்மாவும் இஷாந்த் கிஷானும் எம்ஐக்கு ஓப்பனர்ஸ் ஆகிறாங்க. ரெண்டு பேர் வந்து அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்த ஆரம்பித்தாங்க. சிறப்பான தொடக்கம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 56 ரன் இவங்க ரெண்டு பேருக்கிடையே பார்ட்னர்ஷிப் வந்துச்சு. அதுக்கடுத்து அந்த பேட்ஸ்மேன்ஸான நமந்தீர் வந்து திலக்கர்மா ரெண்டு பேரும் சேர்ந்து சிறப்பான ஆட்டத்தை ஆட ஆரம்பித்தாங்க. ரெண்டு பேரும் நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. 86 ரன் 37 பாலுக்கு. இவங்க எஸ்ஆர்ஹெச் பவுலரையே திணற விட்டாங்க. நான் போகிற போக்கில் எம்ஏ ஜெயிச்சிருவாங்கன்னு தாங்க நினச்சேன். அந்த அடி அடித்தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. திலக்கர்மா 64 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆயிடுறாரு. இவர்களை தொடர்ந்து ஹர்திக் பாண்டியா, டிம் டேவிட், ரொம்பாரி அசோபர் இந்த மூணு பேருமே நல்ல கேமியோ ப்ளே பண்ணாங்க. இதில் வந்து டிம் டேவிட்டு சூப்பரான பேட்டிங்கு, அதிரடியான பேட்டிங்கு. 42 ரன் 22 பாலில் எஸ்ஆர்ஹெச் பவுலர்ஸாக திணற விட்டாருங்க அவர். எஸ்ஆர்ஹெச்சில் பெஸ்ட் பவுலிங் ஃபிகர் யார் அப்படின்னா கேப்டன் பேட் கமின்ஸ் தான். சூப்பராக பவுலிங் போட்டாருங்க. செம்ம பவுலிங்கு. 4 ஓவர் போட்டு 35 ரன் 2 விக்கெட்டு. இவர் தான் பிலோ 10 எக்கனாமி அவங்க டீமில். எஸ்ஆர்ஹெச்சை கடைசியாக 31 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணுறாங்க. இந்த மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து அபிஷேக் சர்மா அவங்கார். 63 ரன் 23 பந்தில். உங்களுக்கு மட்டும்தான் பேட்டிங்கில் அடிக்க தெரியுமா, எங்களுக்கு அடிக்க தெரியும்னு சொல்லி எம்ஐ பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் அதிரடியாக பொழந்துட்டு இருந்தாங்க. கடைசியாக எம்ஐயும் ஒரு ரெக்கார்டு வச்சிட்டாங்க. எம்ஐ அடித்த 246 ரன் தாங்க ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங்ஸ் டோட்டல் இன் ஐபிஎல்.
டி20 ஹிஸ்ட்ரியிலே ரெண்டு டீமும் சேர்ந்து செஞ்ச ஒரு தரமான சம்பவம் இதுதாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா, ரெண்டு டீமும் அடித்த ரன்ஸை டோட்டல் பண்ணால் 523 ரன். எந்த டீமும் இதுவரை இந்த ரெக்கார்டை வச்சதே கிடையாது. இன்னொரு ரெக்கார்டு வச்சுருக்காங்க ரெண்டு டீமும் சேர்ந்து. அதிக சிக்ஸஸ் அடித்த ஐபிஎல் கேம் இதுதாங்க. 38 சிக்ஸஸ் ரெண்டு டீமும் சேர்ந்து அடிச்சிருக்காங்க. ரெண்டு டீமும் சேர்ந்து 69 பவுண்ட்ரிஸ் அடித்து இந்த ரெக்கார்டை வச்சுருக்காங்க. போட்டி போட்டு 50 ரன் அடித்த பேட்ஸ்மேனை பார்த்துருப்பீங்க. போட்டி போட்டு 50 ரன் கொடுத்த பவுலர்ஸை பார்க்குறீங்களா? இந்த 4 பேர் தான் அவங்க. புவனேஸ்வர் குமார், மயாங் மார்க்கண்டே, மும்பைக்காக ஜெரால் கோட்ஸே, குவினா மகாப்பா. இதை தவிர வேறு ஏதாவது ரெக்கார்ட்ஸை நான் சொல்ல மறந்துருந்தா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.